பிக்பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ்ல பதினெட்டு போட்டியாளர்களில் ஒருவராக கலந்துகிட்ட தொகுப்பாளனி பிரியங்கா இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேர்த்த ட்ரிகர் பண்ற மாதிரியும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ற மாதிரியும் தோணுது தான் சொல்ற கருத்து தான் கரெக்டு நான் தான் மற்றவங்களும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தன்னோட கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே திணிக்கிற மாதிரி தெரியுது நேற்றைய டாஸ்கில் கூட தாமரை செல்வி கிட்ட நீ இப்ப இந்த வீட்டுக்கு இந்த வாரம் கேப்டனாக தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆணித்தனமாக சொல்லும் பொழுது தாமரைக்கு மிக பயங்கரமாக கோவம் வந்து தாமரைக்கும் பிரியங்காவுக்கும் இடையே வந்து பயங்கரமான ஒரு சண்டையே உருவானுச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதே டைம்ல பிரியங்கா வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவங்களோட வாய்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது தான் இந்த பிக் பாஸ் வீடே கேட்கணும் அவங்க சொல்ற கருத்து தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாகவே வேகமாகவும் பேச ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லை அந்த வீட்டுக்குள்ளே தன்னை விட வேறு யாராச்சும் ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுனா கண்டிப்பாக அவங்களால தாங்கிக்கவே முடியாது ஸோ கேம்லேயாக இருக்கட்டும் இல்லை டாஸ்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பிரியங்காவில் பொறுத்துக்கவே முடியாது ஆரம்பத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ராஜு வந்து மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே பிரியங்காவோட ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பொறாமப்படுற விதமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை தூக்கிக்கிட்டு ஓடின டாஸ்கில் ஃபர்ஸ்ட் இடத்து உடனே பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா ஆனது பிரியங்காவோட ஃபேஸ்லேயே நல்லா தெரிஞ்சுது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வர வர பிரியங்காவோட அந்த அவங்க கைண்டாக பேசுகிறேன் அவங்க சொல்கிறது நல்லா நான் மற்றவங்களுக்காக தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் அது பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியங்காவோட இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன அபிஷேக் வேறையா பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டாப்ல இதுக்கப்புறம் அபிஷேக் இருக்கிறதுனால பிரியங்காவோட ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ பிரியங்கா என்ன மாதிரி மாற போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்